தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு மட்டுமின்றி தமிழ்நாடு மக்களுக்கே எதிராக தொடர்ந்து பேசி வருகிறார். பெரியார், அம்பேத்கர் ஆகிய மாமனிதர்களின் பெயர்களை உச்சரிக்கவே கூச்சப்படுகிறார். சமூக நீதி, சமத்துவம் என்ற சொற்களையும் உச்சரிக்க மாட்டேன் என்று அடம்பிடிக்கிறார். ஒரு சனாதன பிற்போக்குவாதி தமிழ்நாட்டின் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பது ஒரு கெடு வாய்ப்பாக அமைந்துள்ளது. அவரை திரும்ப பெற வேண்டும் என்கிற குரல் தமிழ்நாட்டில் இப்போது ஓங்கி ஒலித்து வருகிறது. அரசியல் கட்சிகள் மட்டுமின்றி பொதுவாக மக்கள் பெரும்பான்மையானவர்கள் ஆளுநரின் இந்த போக்கை கண்டிக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள். அவர் பதவி விலக வேண்டும் அல்லது பதவியிலிருந்து அவரை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். இதனை ஒரு செயல் திட்டமாக மாற்றியிருக்கிறது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். மதிப்பிற்குரிய அண்ணன் மதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி புயல் வைகோ அவர்கள் ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என குடியரசுத் தலைவருக்கு கோரிக்கை வைப்பதற்கான ஒரு பேர் இயக்கமாக, மக்கள் இயக்கமாக இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியிருக்கிறார். 1 கோடிக்கு மேலான கையெழுத்தை பெறுவது என்று மதிமுக முறியெடுத்திருப்பது வரவேற்க தகுந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறோம். நாடு தழுவிய அளவில் விடுதலை சிறுத்தைகள் முன்வந்து அனைவரும் இந்த கையெழுத்து இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும். அங்கிங்கே அணாதபடி தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக முன்னெடுக்கிற இந்த கையெழுத்து இயக்கத்திலே பங்கேற்று கையொப்பம் பெற்று பொதுமக்களிடத்திலும் கையொப்பம் பெற்று ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இது மிக மிக இன்றியமையாத ஒரு கோரிக்கை. அவர் தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆளுநராக பதவியில் இருப்பாரேயானால் தமிழ்நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துவார், சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பதற்குரிய அனைத்து வேலைகளையும் செய்வார், மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் மக்களை தூண்டிவிட்டு மோதவிட்டு மணிப்பொருளே இன்றைக்கு நடப்பதை போன்ற ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு வழிவகுப்பார். ஆகவே மிகவும் ஆபத்தான ஒருவர் தமிழ்நாட்டின் ஆளுநராக இருப்பது ஏற்புடையதல்ல. அந்த வகையிலே மதிமுக முன்னெடுத்திருக்கிற இந்த கையெழுத்து இயக்கம் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டிய ஒரு இன்றியமையாத நடவடிக்கை. அனைத்து தரப்பு மக்களும் இந்த கையெழுத்து இயக்கத்திலே பங்கேற்று கையொப்பமிட வேண்டும். குடியரசுத் தலைவரிடம் இதை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். குடியரசுத் தலைவர் சுதந்திரமாக செயல்பட மாட்டார் என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் இப்படி ஒரு கோரிக்கை மக்களிடத்திலே இருக்கிறது, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் குரல் இதுதான் என்பதை புதுதில்லியிலே அமர்ந்திருக்கிற ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த கையெழுத்து இயக்கம் அமையும் என்கிற அடிப்படையில் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இந்த கையெழுத்து இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும், கையொப்பமிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மதிமுக எடுக்கிறது நாங்கள் முழுமையாக ஒத்துழைக்கிறோம். தனியான கையெழுத்து இயக்கம் சார், திமுக அரசு நேரடியாக எதிர்கொள்ளாமல் இருக்குது, இப்ப மதிமுக மட்டும் ஆளுநர் நேரடியாக எதிர்கொள்வதற்கான காரணம் இருந்துச்சு? நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த கையெழுத்து இயக்கம் பொறுத்த வரைக்கும் அனைத்து கூட்டணி இயக்கங்கள் திமுக உட்பட எல்லாருக்கும் இதுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். நீங்க சொன்ன மாதிரி அந்த புரோட்டோகால் படி சில பேரால கையெழுத்து போட முடியாது, மற்றபடி திமுகவுடைய ஆதரவு இதுக்கு உண்டு. இன்னைக்கு காலையில ஜெயக்குமார் பொதுக்கூட்டத்தில் பேச கண்டன பொதுக்கூட்டத்தில் பேசின ஜெயக்குமார் வந்து திமுக அரசு விரைவில் டிஸ்மிஸ் செய்யப்படும், ஆளுநர் வந்து டெல்லி செல்வதா தகவல் தெரிவித்து இந்த மாதிரி பேசியிருக்காரு. அதாவது அவருடைய விருப்பமா இருக்கலாம், சகோதரர் ஜெயக்குமாரோட விருப்பமா இருக்கலாம். ஆனால் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆனா அந்த மாதிரி ஒரு 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 இது நடக்கக்கூடாதுன்னு நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஆளுநர் பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக ஒரு ஒரு பாஜகவுடைய
அறிவிக்கப்படாத ஒரு ஒரு அதிகாரியா தான் இங்க செயல்பட்டு இருக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல வந்து இவங்களுடைய எண்ணங்கள் என்னங்கறது தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி சகோதரர் ஜெயக்குமார் பொறுத்த வரைக்கும் ஆளுநர் மூலியமா இந்த அரசாங்கம் வந்து டிஸ்மிஸ் செய்யப்படும், அவருடைய எண்ணங்கள் ஆசைகளை சொல்லுது, பட் அது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானது, அப்படி ஒன்றும் இங்கே நடைபெறாத என்ற நம்பிக்கை நாங்கள் சார். அமலாக்கத்துறை வந்து விசாரணையை இன்னும் விரிவா மேற்கொண்டாங்கன்னா அமைச்சர் அவளே 75% காலியாகும், எல்லாருமே மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றேன் சொல்றேன். அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுககாரங்க அவங்கெல்லாம் அவங்களுடைய என்ன விருப்பங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இது வந்து நீங்க சட்ட ரீதியா அதை வந்து கண்டிப்பா வந்து திமுக எதிர்கொள்ளும், அதை பத்தி என்ன சந்தேகங்கள் எங்களுக்கு கிடையாது. இது அவங்களுடைய எண்ணங்கள் விருப்பங்களை தெரிவிக்கிறாங்க. அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை இதனால வந்து நாளைக்கு அரசாங்கம் டிஸ்மிஸ் ஆகும், இதெல்லாம் வந்து அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய விருப்பங்கள். அதுலயே வந்து என்னன்னா இதோடைய அவங்களுடைய திட்டங்கள் புரியுது. நீங்க இது மூலியமா மாநில அரச ஒடுக்கலாம், அது தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் நீங்க டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவங்களோட அரசுக்கு என்ன நெருக்கடி கொடுக்கறாங்க, மேற்கு வங்காளத்துல அவங்க மம்தா அவங்களுக்கு என்ன நெருக்கடி கொடுக்கறாங்க, பாஜக அல்லாத மாநில அரசுகளுக்கு இது போன்ற ஆளுநர்களை வச்சு நெருக்கடி கொடுக்கிறது, அமலாக்கத்துறை மர்மான வரித்துறை இது போன்ற ஸ்தாபங்கள் ஒன்றிய ஸ்தாபங்களை வச்சு நெருக்கடி கொடுக்கிறது, எல்லாம் இந்தியா முழுவதும் நடந்துட்டு இருக்கு. ஆனா இது ஜனநாயகத்துக்கு எதிரானது, இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அத மக்கள் வந்து இதுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. சார், மேல்பாதி கோயில வந்து திறக்க அவங்க அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உயர்நீதி சொல்லியிருக்கு சார், எப்படி பாக்குறீங்க? அரசு எடுத்த நடவடிக்கையை அது அங்கீகரித்து இப்ப அரசு வந்து அந்த மக்களை உள்ள கொண்டு போறது அரசோட பிரதான முடிவா இருக்குமா, இல்ல அந்த கோயில மூடுறது வந்து பிரதான முடிவா இருக்கும் அரசுக்கு? சட்டம் ஒழுங்கு பதற்றம் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த நடவடிக்கையை ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேற்கொண்டிருக்கிறார்கள். அதை கடைசி வரையில் மூடி வைத்திருப்பது அரசின் நோக்கம் அல்ல. உள்ளே நுழைவோம் உள்ளே நுழையக்கூடாது என்று இருதரப்பும் மோதிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக தற்காலிக நடவடிக்கையாக அதை மேற்கொண்டிருக்கிறார்கள். உரிய நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி இரு தரப்பாரையும் சுமூகமான முறையில் அங்கு நல்லிணக்கத்தோடு வழிபாடு செய்வதற்குரிய ஏற்பாட்டை அரசு செய்யும் என்கிற நம்பிக்கை உள்ளது. தொடர்ச்சியாக இந்த மாதிரி வந்து ஜாதிய கரூர் கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் ஏற்பட்டு வருது, ஜாதியை ஒழிக்கிறதுக்கு அரசு என்ன முயற்சி எடுத்துள்ளது? இதனால் வரைக்கும் நீங்களும் பாடுபடுறீங்க ஒழிக்கணும்ட்டு, இது வரைக்கும் அரசு என்ன முயற்சி எடுத்துருங்கன்னா இது வரைக்கும் அதிமுக திமுக ரெண்டு கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்திருக்காங்க, ஜாதியை ஒழிக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்போ அல்லது ஒரு குறிப்பிட்ட அரசோ செய்து முடிக்கக்கூடிய காரியம் இல்லை. தலைமுறை தலைமுறையா சமூகத்தில் இருந்துகிட்டு இருக்கு, பல ஆயிரம் ஆண்டுகளா இந்த முயற்சி நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் நம்ம அதை தொடர்ந்து எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கான ஒரு அரசாகத்தான் இந்த அரசை நாம் பார்க்கிறோம், அந்த கொள்கை கோட்பாடுகளை உள்ள ஒரு அரசு. ஜாதி ஒழியக்கூடாது என்று கருதக்கூடிய சனாதன சக்திகள் இங்கே வலிமை பெறக்கூடாது என்று கருதுகிறோம். சாதியை ஒழிப்பதற்கு சனாதனத்தையும் ஒழித்தாக வேண்டும், அதற்கான ஒரு கருத்தியல் போர் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெரியார் காலத்திலிருந்து அம்பேத்கர் காலத்திலிருந்து இன்னும் அது தொடர்வதற்குரிய தேவையும் இருக்கிறது. நடிகர் விஜயோட சமீபத்திய பேச்சு வந்து அரசியல் வருகையை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க, ஸோ அதை எப்படி பாக்குறீங்க? அவர் அரசியல் வந்தா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லைப்பா, அவர் பேசு குறிப்பிட்டு பேசும்போது அம்பேத்கர் பெரியார் போன்றோட மாணவர்கள் படிக்கணும், கல்வியை தாண்டி மாணவர்கள் அம்பேத்கர் பெரியார் போன்றோட படிக்கணும். நடிகர் விஜய் அரசியல் வரும் பட்சத்தில் திராவிட அரசியலோட நீட்சியா இருக்கணும், இல்ல ஆன்மீக அரசியல் நோக்கி போகணும். அவர் எதை கேள்வியெல்லாம் நீங்க அவர்கிட்ட கேட்கணும், அரசியலுக்கு வர இருக்கிற அவருக்கு என்ன கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் என்ன இருக்கு? இல்ல அவர் அம்பேத்கர் பெரியார் படிக்கணும்னு சொன்னதுனால கேட்கிறேன் அந்த கேள்வி. அதான் நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு, அதை வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொது வாழ்க்கைக்கு வரக்கூடியவர்கள் எந்த பருவத்திலும் வரலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் வந்து மக்கள்கிட்ட வேலை செய்யணும், மக்களுக்கு தொண்டு செய்யணும், அப்புறம் வந்து ஆட்சியை பற்றிய கனவு இருக்கணும். பொதுவாக சினிமாவில் இருக்கிற எல்லாரும் சினிமா பாப்புலாரிட்டி இருந்தால் அதுவும் உடனே முதலமைச்சர் ஆகலாங்கிற எண்ணத்தோடு வராங்க. அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சாபக்கேடு இருக்கு. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த திரை உலகத்தை சார்ந்தவர்கள் அவங்க நடிகராக இருக்கலாம், இயக்குனராக இருக்கலாம், அல்லது எந்த பாப்புலாரிட்டி உள்ளவங்களாக இருக்கலாம், அவங்க அவங்களுடைய வேலையை மட்டும்தான் செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் சினிமாவில் இருக்கிறவங்க எல்லா வேலையும் முடிஞ்சு கடைசியில் மார்க்கெட் போகாத நேரத்தில் அரசியல் வரலாம்னு நினைக்கிறாங்க, அரசியலில் வந்து ஈஸியாக மக்களை வந்து கவர்ந்து விட முடியும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி எண்ணத்தோடு இல்லாமல் துண்டுள்ளத்தோடு விஜய் வந்தால் நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கோம். மக்களுக்கு துண்டு செய்யணும், கருத்தியல் சார்ந்து ஒரு முற்போக்கான கருத்தியல் சார்ந்து களப்பணி ஆற்றணும், இதுதான் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் தேவையான ஒன்றாக இருக்கிறது. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலுமே சினி ஸ்டார்ஸ் யார் வந்து கடைசி காலத்தில் வந்து
பவருக்கு வரலாம்னு கணக்கு போடுறது கிடையாது. கேரளாவில் மம்முட்டி இருக்காரு, இந்த அவர் இவர் இருக்கிறாரு, அவங்கெல்லாம் யாரும் முதலமைச்சருக்கு ஆசைப்படல. கர்நாடகாவில் ராஜ்குமார் இருந்தார், அவர் முதலமைச்சருக்கு ஆசைப்படலை. அமிதாப் பச்சன், அமிதாப் பச்சன் மிகப்பெரிய ஒரு நேஷனல் சூப்பர் ஸ்டாராக இருந்தார், அவர் ஆசைப்படல. என் டி ராமாரா எம்ஜிஆர் அவங்க வந்து ரொம்ப ரேர். அது வந்து நம்ம அதே அடிப்படையில் எல்லாம் வந்துட முடியாது. அப்படி வந்தவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து பின்னுக்கு போயிருக்கிறாங்க. என்ன சொல்ல வரேன்னா, மக்களுக்கு தொண்டு செய்து மக்களுக்கு பணியாற்றி அதன் அடிப்படையில் வந்து எத்தனையோ பேர் வந்து சிறைக்கு போயிருக்கிறாங்க, எவ்வளவோ வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணி பைபாஸ் பண்ணி ஹைஜாக் பண்ணிடலாங்கிற ஒரு ஒரு கான்செப்ட் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்குது. இந்த பாலிடிக்ஸ் ஹைஜாக் பண்ணக்கூடிய பாலிடிக்ஸ் வந்து சினி பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி இங்கே மக்களை ஈஸியாக கவர்ந்துட முடியும், ஏமாத்திட முடியுங்கிற ஒரு ஒரு கால்குலேஷனுங்கிறது தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. என்ன கணக்கு போட்டு வராங்கன்னா, இவ்வளவு காலம் வந்து நாம சம்பாதிச்சாச்சு, இனிமே போனா ஆட்சி பார்க்கலாம் அப்படின்னு கணக்கு போட்டு வராங்க. இது வந்து இந்த கான்செப்ட் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை தவிர வேற எந்த மாநிலத்திலுமே கிடையாது. மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார். நீங்க ஒருபடி வேலை போய் அவர் அரசியல் வந்துட்ட மாதிரி கேள்வி கேட்கறீங்க. நாட்டுல இப்ப மணிப்பூர் இஷ்யூ கேக்குறது, மணிப்பூர்ல இவ்வளவு பெரிய வன்முறை விளையாட்டு நடந்துருக்கு, அதை பத்தி க்வெஸ்சன் இல்ல. உங்களுக்கு விஜய் பத்தி க்வெஸ்சனா இருக்கு. மீடியா ஹைப்புங்கிறது ரொம்ப இதுவே ஆன்டி பீப்புள். இல்ல நீ கேள்வி கேட்கல, யாருமே கேட்கல, இதுவரைக்கும் யாரும் கேட்கல. க்வெஸ்சன் வந்து உங்கள்ட்ட உங்கள்கிட்ட ஒரு சோசியல் கான்சியஸ் இருக்கணும், உங்கள்கிட்ட ஒரு பொலிட்டிக்கல் கான்சியஸ் இருக்கணும். சும்மா வந்து எப்ப பார்த்தாலும் சினிமாக்காரங்க வராங்களா சினிமாக்காரங்க வராங்களா, ரஜினி ஒரு வரா ரஜினி ஒரு வரான்னு காலம் பூரா கேட்டீங்க. இப்ப விஜய் ஒரு வரா விஜய் ஒரு வரா பெரியார படிக்க சொன்ன அவருக்கு மகிழ்ச்சி, அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். புதுமுகங்கள் வந்து அரசியலுக்கு வர்றது வந்து நிறைய கட்சிகளுக்கு பதற்றத்தை ஏற்படுத்துது. கிடையாது, இந்த கொஷின்ஸ் வந்து எப்போ பார்த்தாலும் நடிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து வரப்போறாரா வந்தா என்ன ஆகும், ஏன் அந்த மாதிரி கேட்குறீங்க? கொஷின் வேற எந்த மாநிலத்திலும் எந்த மாநிலத்திலும் சினிமாவுக்கு ஸ்டார்களுக்கு இந்த முக்கியத்துவம் கொடுக்குறது கிடையாது. இது மீடியா ஹைப், இது மீடியா பண்ணக்கூடிய டாக்டிக்ஸ். எதுக்கு அது ஒரு ஒரு பெரிய அவர் வரட்டும் அந்த பிறகு கேள்வி கேளுங்க. சார், இப்போ வந்து மதவெறி கொண்ட பாஜக வீழ்த்துறது தான் இப்ப நாட்டினுடைய பன்முகத்தன்மையை வந்து பாதுகாக்கும் அப்படின்னு முதலமைச்சர் ரொம்ப காட்டமா கூறியிருக்காரு. அப்ப வந்து திமுக கூட்டணியினுடைய கீழே இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் வந்து நீங்க எந்த விதத்துல வந்து எதிர்க்கிறீங்க ஆளுநரை? ஏன்னா வந்து பாஜகவினுடைய செயல்பாடும் ஆளுநரினுடைய செயல்பாடும் தொடர்ந்து இப்படிதான் இருக்கு. அண்ணாமலை வந்து பொதுக்கூட்டத்துல சொல்றாரு, நாங்க வந்து ஏற்கனவே திமுக எதிரியா ஏத்துக்கிட்டோம், இப்ப திமுகவும் எங்களை வந்து எதிரியா ஏத்துக்கிட்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து வந்திருக்கேன். பிஜேபியினுடைய முதல்கட்ட அரசியல் வந்து அண்ணா திமுகவை சைட் லைன் பண்றதுதான், திமுகவை எதிர்க்கிறது இல்ல. நாங்கள் தான் எதிர்கட்சி அப்படின்னு காட்டிக்க விரும்புகிறாங்க. அதிமுக வந்து ஒன்றும் இல்லை, நில்லுன்னு ஆக்கணுங்கிறது தான் அவங்களுடைய முயற்சி. அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு ஜெயக்குமாருக்கு தெரியல, எடப்பாடிக்கு தெரியல, ஓபிஎஸ்க்கு தெரியல. இன்னைக்கு குழி வெட்டிக்கிட்டு இருக்கிறதே அதிமுகவுக்கு தான். பாஜக குழி வெட்டுறது திமுகவுக்கு அல்ல, அதிமுகவுக்கு. அவங்க அலர்ட்டானாங்கன்னா விழிப்பானாங்கன்னா அவங்க கட்சியை நம்ம காலத்தை நடத்தலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதிமுக தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லைங்கிற நிலையை உருவாக்கிடும் பிஜேபி. அதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். பிஜேபி வந்து இங்கே ஒன்றுமே கிடையாது, அதுவும் பிஜேபி இங்கே மீடியா ஹைப்பு தான். தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபிக்கு ஒன்றுமே கிடையாது. தினந்தோறும் நீங்கள் அண்ணாமலை பற்றி ஏதாவது செய்தி போடுறீங்க பத்திரிகையில வீடியோவில் யூடியூப்பில், அவர் வந்து குதர்க்கமாக எல்லாத்தையும் பேசிட்டு உட்காந்துக்கிறாரு. சம்மந்தமே இல்லாமல் பொருத்தமே இல்லாமல் அரசியல் பேசுகிறாரு. அது உங்களுக்கு வந்து முக்கியமான செய்தியாக படுது. அண்ணாமலையும் பிஜேபியும் வெறும் மீடியா ஹைப், அவங்க மக்கள்கிட்ட கிடையாது, கிராஸ் ரூட்ல கிடையாது. அது ஒரு கட்சியே தமிழ்நாட்டில் கிடையாது, அப்படி ஒரு கட்சியே கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ள. இருக்கிற மாதிரியான தோற்றத்தை உண்டாக்குறது ஊடகம் தான். இப்ப வந்து ஆளுநரினுடைய செயல்பாடு வந்து மக்களுக்கு எதிரா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அறிக்கை விடுறதுனாலயும் இல்ல இது மாதிரி வந்து பிரஸ்ல வந்து இது மாதிரி நீங்க சொல்றது வந்து நாங்க எதிர்க்கிறோம் அப்படிங்கறதுனாலயும் மட்டுமே முடிஞ்சு போயிடுமா? என்ன செய்ய சொல்றீங்க நீங்க? மோடி வந்து திரும்ப போறதில்ல, திரௌபதி முர்மு சுதந்திரமா செயல்பட போறதில்ல. நாங்க அனுப்ப போற இந்த 1 கோடி கையெழுத்து வந்து பார்த்த உடனே 1 கோடி கையெழுத்து வந்துச்சு எப்படி வந்து உடனே ஆரம்பி ரவி வந்து விட்ரா பண்ணுங்க, முர்மு ஆர்டர் போட போறாங்க.
அவங்க வந்து கலைஞர் தோற்ற நூற்றாண்டு விழா மருத்துவமனை திறக்கிறது ஒப்புதல் கொடுத்துட்டு அதுக்கே வர முடியலன்னே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நெருக்கடியில் இருக்கிறாங்க. அங்க ஒரு புரோட்டோகால் பிரகாரம் ஒரு கவர்மெண்ட் இருந்து ஒரு குடியரசுத் தலைவருடைய அலுவலகத்துல இருந்து ஒரு முதலமைச்சர் அலுவலகத்துக்கு என்னால வர முடியலன்னு கூட ஒரு விளக்கம் கொடுக்கணும்ல, ஒரு ரிட்டர்ன் ரிப்ளையே கொடுக்காத அளவுக்கு வந்து அங்க அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் மீது அவங்களுடைய ஆதிக்கம் இருக்கு. ஒரு ரிப்ளை கூட பண்ணல, அவங்க ஒரு புரோட்டோகால் ரிப்ளை கூட இல்லை. ஒரு முதலமைச்சர் வந்து அழைப்பு விடுத்துருக்காரு, சரின்னு ஒத்துக்கிட்டவங்க என்னால வர முடியல, எனக்கு உடம்பு சரியில்லை அல்லது வேற காரணங்களால் வர முடியல, சாரி என்னுடைய வாழ்த்துக்கள் இது, என்னுடைய வாழ்த்து செய்தி அனுப்புறேன் அப்படின்னு கூட அனுப்பாத ஒரு குடியரசுத் தலைவர் அலுவலகம் இருக்குன்னு சொன்னா தமிழ் இந்தியாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க. அங்கிருந்து எந்த ரிப்ளையும் வரல. அப்படிப்பட்ட நிலையில தான் குடியரசுத் தலைவர் இருக்கிறாங்க. ஆனா நாங்க வந்து குடியரசுத் தலைவருக்குரிய அதிகாரத்தை வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம். அதனால ஆர் என் ரவி மக்களுக்கு எதிராக இருக்கிறாரு, அவரை திரும்ப பெறுங்கிறது வித்ரா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மதிமுக ஒரு இயக்கத்தை எடுக்குது. இந்த இயக்கம் வந்து வெகு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுங்கிறதுக்காக நாங்க எடுக்கிறோம். கடந்த காலங்களில் ஆளுநர் நீக்க வேண்டும் என்று இதே எதிர்கட்சியில் வலியுறுத்தல, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போது ஆளுநர் நீக்க வேண்டும் யாரும் சொல்றது இல்ல. பிஜேபி வந்தா மட்டும் ஆளுநர் யாரும் இந்த மாதிரி பிற்போக்குத்தனமா பேசுறது கிடையாது, அரசியல் பேசுறது கிடையாது. ஆளுநர் வந்து பொது நிகழ்ச்சியில கலந்துவாங்க, அவங்களுடைய புரோட்டோகால மீறி எதுவுமே நடந்துகிட்டது கிடையாது. இந்த ஆளுநர் 100% வந்து ஒரு RSS தொண்டர் போல செயல்படுறாரு. அவர் வந்து ஆளுநருங்கிறதே மறந்துட்டார். அது ஆளுநர் மாளிகையா RSS அலுவலகமானு கேள்வி எழுப்பக்கூடிய அளவுக்கு வெறும் RSS பிற்போக்கு சக்திகள் அங்க கூடி குவியக்கூடிய ஒரு இடமா நீங்க மாத்திருக்கிறாரு. அதை பேரறிஞர் அண்ணா கூட குறிப்பிட்டிருந்தாரு ஆளுநர் எதிர்க்கின்றது மாதிரி. அப்ப அப்பெல்லாம் காலம் தாழ்த்து விட்டு இப்போது ஆளுநரை வந்து பதவி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இந்த ஆளுநர் அந்த மாதிரி பிரச்சனை பண்றாருங்க. பொதுவா ஆளுநர் பதவியே கூடாதுங்கிறது அண்ணா கருத்து, அந்த கருத்து நாங்களும் உடன்படுறோம். இந்த ஆளுநருக்கு எதிராக இயக்க நடத்துறதுக்கு என்ன காரணம்னா, இவர் வந்து 24 மணி நேரமும் ஒரு RSS தொண்டர் மாதிரி செயல்படுறாரு. அவர் வந்து சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு பண்றாரு. சமூக நீதி, சமத்துவம், பெரியார், அம்பேத்கர் இந்த சொற்களே படிக்காம வெளியேறாரு, படிக்க மாட்டேன்னு ஜம்ப் ஆகி போறாரு. இந்த மாதிரி ஒரு ஆளுநர் இதுவரை நம்ம பார்த்ததே இல்லை. முதலமைச்சர் எழுதி கொடுக்குற அறிக்கை தான் ஆளுநர் உரை, அதை படிக்கிறதா அவருடைய வேலை. அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி பிரிண்ட் முன்னாடி இதெல்லாம் போடாதீங்கன்னு சொல்லி அவர் கொடுக்கணும். அதை மாடிஃபை பண்றதுக்கு அவருக்கு பவர் இருக்கு. அதுக்கு பிறகு அவங்க அதை எடுத்துட்டு பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. பிரிண்ட் பண்ண பிறகு அதுல என்ன பிரிண்டடோ அதுதான் படிக்கணும். ஆனா சட்டசபைக்குள்ள வந்த பிறகு பிரிண்டட் மேட்டரே வந்து அவர் படிக்காம ஜம்ப் ஆகி போறாரு. அதுவே வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அவருடைய நடவடிக்கையே ரொம்ப ஆபத்தானதாக இருக்கு. போன்ற மாநிலத்தை பிரதானமா செயல்படக்கூடிய மாநில கட்சிகள் வந்து ஆளுநருக்கு துணை போவது வந்து சரியா? அதிமுக போன்ற மாநில உரிமையில மாநில மாதிரி மாநிலத்தில் இருக்க உரிமையில பேச வேண்டிய ஒரு மாநில கட்சி வந்து அதிமுக ஆளுநர் மாதிரி அந்த அளவுக்கு டைலூட் ஆயிருக்கு. அதிமுக திராவிட இயக்கங்கிற தன்மையில இருந்து 90% நீர்த்து போயிருக்கு, அவ்வளவுதான். திராவிட இயக்கம் பேர்ல தான் இருக்கே தவிர திராவிட இயக்கத்துடைய கொள்கையை காப்பாற்றக்கூடிய எந்த திராணியும் இன்றைக்கு அந்த ஆளுமை கிட்ட இல்லைங்கிறதும் தெரியல. சார், இந்திய சட்ட ஆணையம் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் பத்தி ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷனும் பொதுமக்களுக்கு கருத்து தெரிவிக்கணும் திரும்பி கேட்டிருக்காங்க. இந்திய சட்ட ஆணையம் ஒரு மாநிலமே பற்றி எரியுது. அவர் வந்து யோகா பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, மாங்கி பாத்திர பேசிட்டு பாக்குறாரு. அவர் அங்க போய் விசிட் பண்ணணும்ல, பாக்கணும்ல, இல்லைன்னா அந்த அரசை டிஸ்மிஸ் பண்ணுங்க. இங்க சட்டம் ஒழுங்கே இல்ல, தம்பி அதான் கேள்வி கேட்டாரு. இங்க இருந்து போறாரு ஜெயக்குமார் சொல்றாரு அப்படின்னா, இங்க என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது? இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணி சொல்றதுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு? ஆனா மணிப்பூர்ல இருக்கக்கூடிய ஆட்சியை டிஸ்மிஸ் பண்றதுக்கான எல்லா முகாந்திரமும் இருக்கு. அவ்வளவு மோசமா அங்க வந்து இரு சமூகத்துக்கு இடையில வந்து மத அடிப்படையில பிளவை உண்டு பண்ணி பெரிய மோதல் உண்டு பண்ணிருக்கிறாங்க. ஒரு மாநில முதலமைச்சர் 100 மாநில முதலமைச்சர் போய் ஒத்துழைப்பு கேட்கிறார். அது வேற நாட்டு அண்டை நாட்டு அதிபர்கிட்ட கேட்கிற மாதிரி மிசோரம் முதலமைச்சர் வந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, அங்க வந்து சேரக்கூடிய அசைலமாகக்கூடிய மைத்தி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கக்கூடிய நிலை இருக்கு. இது யாரு இது தலையிடணும்? அமித்ஷா என்ன பண்றாரு? பிரதமர் மோடி என்ன பண்றாரு? அந்த பகுதியில் உடனடியாக வந்து வயலன்ஸ் நிறுத்தணுமா இல்லையா? அங்க ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சூழலை கொண்டு வரணுமா இல்லையா? ஏன்னா இதுதான் நடக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இது நடத்தணும்னு அவங்க விரும்புறாங்க. அவ்வளவு ஆபத்தான ஒரு சக்திகளின் கைகளில் ஆட்சி அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் அரிசி வளங்களை வந்து மாநிலங்களில் விற்பதை வந்து நிறுத்தினாங்க. இப்ப பஞ்சாப்ல இருந்து ஆதரவு தெரிவித்திருந்தாங்க, கர்நாடகாக்கு நாங்க அரிசி வழங்கணும். சோ இப்ப இந்த மாதிரியான மாநில உரிமைகளோட நடவடிக்கை நீங்க எப்படி பாருங்க? தொடர்ந்து மாநில உரிமைகள் மேல கை வைக்கப்படுறாங்க.
இவங்களுடைய அடிப்படை கோட்பாடு மாநிலங்கள் மாநில அரசுகளை வந்து பலவீனப்படுத்தி மாநில அரசு இல்லங்கிற நிலையை கொண்டு வரணுங்கிறதான் பிஜேபியினுடைய செயல் திட்டங்களும் ஒன்று. அவங்களுக்கு வந்து மொழி அடிப்படையில் மக்கள் வந்து மாநிலமாக பிரிஞ்சு வளர்கிற உடன்பாடு கிடையாது. மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதுலையும் அவங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அவங்க ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர் ஒன் பார்ட்டி ஒன் ரூல், இதுதான் பிஜேபியுடைய கான்செப்டே. ஒரு கட்சி தான் இந்த நாட்டை ஆளணும், அது வந்து ஒரே ஆட்சி நிர்வாகமாக இருக்கணும் தான் அவங்க விரும்புகிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இது எல்லாத்தையும் அவங்க வந்து மெல்ல மெல்ல டைலூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஜனநாயக சக்திகள் புரிஞ்சுக்கணும்.